மாட்டு உடலில் இருந்தபோது இது சரிங்களா அது தூக்கத்தில் உள்ளது போல் சொரூபத்தில் இருப்பது போல் இருக்கும் என்று கூறினார் தூக்கத்தில் வந்து தூக்கத்தில் அறியாம மயமா இருக்கும் ஆனா தூக்கத்தில் இருக்கிறது சொரூபம்ன்றது இப்ப நனவு நிலையில சத்சங்கம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது உணர்ந்தவர் அதில் இருந்து கொண்டிருக்கின்றார் நீங்களும் உணரலாம் என்று எல்லா சத்திய குருகளையும் சொல்லுகின்றார் வழிமுறைகளை சொல்லுகிறார் தாமம் கொள்ளுங்கள்ன்றார் சரணாகதி பண்ணிக்கிட்டே இருந்தோன்றார் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மி நாராயணா இதி சபர்பயாமின்னு விழிப்பு நிலை பெண் பாவத்தையும் சரி ஆணுன்ற நான் பாவத்தையும் சரி அனைத்து கதாபாத்திரங்களையும் சரி தனியாக அவைகளுக்கு ஒரு எண்ண ஓட்டத்துக்கும் ஒரு உணர்ச்சி ஓட்டத்திற்கும் ஒரு உடம்புல பிராண இயக்கத்திற்கும் கூட ஒரு தனி இருப்பு இல்லை என்று சகலத்தையும் உணர்ந்து அந்நிய எங்க போட போறீங்க எங்க போட்டாலும் அங்கதான் போட போறீங்க அததான் சொல்றாரு இந்த காட்சிகள் உலக சித்திரங்கள் தோன்றினாலும் நின்று போனாலும் உன்னை தவிர வேற அல்லவே ஆன்ம பொருளை தவிர ஆழ்ந்த வர்க்கத்தை தவிர ஆழ்ந்த வர்க்கத்தை தவிர கனவுக்கோ நனவுக்கோ பிரபஞ்சத்திற்கோ தனி இருப்பு இல்லையே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது பஜகோவிந்தம் இது அனுப்பிச்ச இதை சொன்னார் அவரு இதான் பேசியிருக்கார் அவரு நம்ம குருவே சரணம் பரம்பொருளே போற்றி போற்றி ஐயா ஒரு விளக்கம் வேணும் ஐயா வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி போற்றி அப்படின்னு ஒரு இது இருக்கு நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி வேகம் விவேகம் அப்புறம் புத்தி புத்திசாலி இந்த விவேகத்துக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம் இப்போ விவேகமாக இருக்கணும் ஆனால் புத்திசாலியாக இருக்க வேண்டாம் புத்தியை வச்சு வர்றது புத்திசாலித்தனம் வேகம் விவேகம் இது விவேகத்துக்கும் புத்திக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை அப்படி தான் கையாளணும் ஏதோ அது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அது என்னது அது வந்து ஈகோ அகந்தைக்கும் புத்திக்கும் விவேகத்துக்கும் ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன் இருக்குது இல்லை அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா விவேகமாக இருக்கிறது புத்திசாலியாக இருக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது இது எல்லாருக்கும் பயன்படும் எனக்கும் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா விவேகத்தை வந்து புத்திசாலித்தனத்தோடு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க விவேகம்னா டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த ரியல் ஃப்ரம் த அன்ரியல் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த ட்ரூத் ஃப்ரம் த அன்ட்ரூத் ஃபால்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் ஆஃப் ஃபால்ஸ் ஃபேக் இதுதான் விவேகம் புத்திசாலித்தனம்ன்றது இந்த உலகத்தில் படிப்பறிவு சுட்டறிவு மூலமாக இந்த உலகத்தில் போட்டா போட்டியில் ஜெயிக்கிறத போய் அது உலகம் சொல்லியிருக்கு பட் அது வந்து இங்கே நம்ம பேசலை இது வந்து எப்பேற்பட்ட புத்திசாலியும் எப்பேற்பட்ட பண்டிதனும் எப்பேற்பட்ட வைஸ் சான்சலரும் ஞானமடையாமல் தான் யாருன்னே தெரியாமல் புஸ்தகத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு செய்து போகிறான் கோடானு கோடி பணக்காரர்கள் வாழ்ந்த பூமி இது கோடானு கோடி அரசர்கள் சக்கரவர்த்திகள் புத்திசாலிகள் மந்திரிகள் இது வந்து அந்த புத்திசாலித்தனமே வினைப்பதிவுகள் நான் வந்து உணர்ச்சி மயமாக அந்த இஷ்யூஸில் ஆப்ஜெக்டிவாக உலக விஷயங்களில் சில பேருக்கு படிப்பு புத்திசாலித்தனம் இருக்கும் சில பேருக்கு வாக்குச்சோதனை இருக்கும் சில பேருக்கு வந்து கலை திறமைகள் இருக்கும் சில பேருக்கு குக்கிங் இருக்கும் என்ன 1000 கோடி நவரசம் இன்டூ நம்பர் இன்ஃபினிட்டி அவ்வளோ போட்டுங்க அதெல்லாம் எல்லாத்துலேயும் புத்திசாலித்தனம் விதவிதமாக இருக்கும் மிருகங்களில் கூட புத்திசாலித்தனம் நாய்க்கு மாப்ப சக்தி அது ஒரு புத்திசாலித்தனம் அப்படி தான் சொல்லணும் ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஜட சேர்க்கை கொண்ட பழைய பதிவுகளுடைய இயக்கம் விவேகம்ன்றது புத்தி சம்பந்தப்பட்டது அல்ல அது நல்வாசனைகள் விழிக்கும் பொழுது சுபவாசனைகள் விழிக்கும் பொழுது இங்கே என்ன தான் உண்மை இருக்குதுன்னு ஒட்டுமொத்த ஜீவனும் வந்து ஒரு எட்ஜில் வந்து கதறும் பொழுது நடக்கிறது வந்து விவேகம் எது உண்மை நானே ரெண்டு சைடு ஆர்குமெண்ட்டையும் நல்லா பேசுகிறேன் சில வக்கீல்கள் இருக்காங்க
குற்றவாளி வந்து என்னை காப்பாத்துங்கன்னு வந்தாலும் திறமையா அவனை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி விடுதலை பண்ணி கொடுத்துருவான். கொலை குற்றம் பண்ணிட்டு வந்தா கூட அதே மாதிரி நிரபராதி மொத்தம் வந்து, அதாவது குற்றவாளி வந்து நிரபராதியாக்குன்னா நிரபராதி ஆக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன, நிரபராதியே குற்றவாளி ஆக்கியிருக்காரு அவர், அப்படிதான் அர்த்தம். இவன் குற்றம் பண்ணாதவனா நிரூபிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம், குற்றம் நடந்திருக்கு, நிஜமான குற்றவாளி இவன் தான், ஆனா இவருடைய வாக்கு சாதுரியத்தினால இவன் காப்பாற்றப்பட்டான், இவருடைய வாக்கு வன்மையினால் இவன் காப்பாற்றப்பட்டான், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கிறான். புரியுதா? சோ அதையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கொண்டதுதானே இந்த புத்தி. இத பத்தியே இல்லை விவேகம் தான் வந்து, இது உங்களுக்கு தோன்றுகின்ற இந்த எண்ணங்கள் உண்மையானவையா, அதற்குள் வரராஜி ஸ்ரீதரன் ஒருவர் இருக்கின்றாரா, உங்க குடும்பத்துல மீதி உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட எண்ணம் வருது, அவங்களுக்கெல்லாம் கூட மனம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கூட புத்தி இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, அஞ்சு கோஷங்கள் இருக்கு, அவங்களுக்குள்ள அவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்றத அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறது இல்ல, நம்ம கிட்ட நீங்க விசாரிக்கும் போது இது பேர் விவேகம். வேகமா போயிடல, அஞ்சு கோஷங்கள் எங்கெல்லாம் செலுத்துதோ அது விலங்குகள் போகுது, மனுஷன் புத்தினாலே போறான், புத்தி தான் துர்புத்தியாகவும் இருக்கும், புத்தி தான் சத்புத்தியாகவும் மாறலாம். துர்புத்தியும் சுபுத்தியும் சத்புத்தியும் எல்லாம் வந்து வாசனைகளை பொறுத்து இருக்கு, ஸ்படிக கல்லுக்கு பக்கத்துல என்ன பொருள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது காமிக்க போகுது, அதற்கா ஒரு சுய வெளிச்சம் கிடையாது. ஆனா இங்கு நிர்மலமான புத்தி தேவை, நிர்மலமான புத்தி தன்னையே யார் என்று அந்த புத்தியில் உணர்ச்சி மயமாக அகங்காரமாக நான்பாவமாக தற்போதமாக சதா முனைந்து கொண்டிருக்கும் அந்த அகந்தையை யாருப்பா நீ, என்னப்பா உணர்ச்சி உனக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது விவேகம் அந்த புத்தி நிதானப்படும், அப்பொழுது வேறு ஒன்று தோன்றும். இதெல்லாம் தோன்ற வேண்டுமானால் சத்குரு சந்நிதி வேணும், உணர்ந்தவர் சந்நிதி வேணும், அவருடைய சச்சங்கம் வேணும். வேகம் அதாவது விவேகம் வழக்கமா இருக்கிறது வேகம், புத்தி மனம் பிராணமய கோஷம் உடம்பு உலக இஷ்யூஸ், இது தேக லோக சாஸ்திர வாசனைகளை சும்மா ரேஸ்ல போற குதிரை மாதிரி ஜென்ம ஜென்மமா க்ஷணம் க்ஷணமா உடல் உடலா பிறவி பிறவியா கால இடைவெளி இல்லாமல் பிறந்து 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 நினைச்சு 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 போட்டி போட்டு 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 பொறாமை கொண்டு 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 அம்மா கர்ப்பங்களை தேடுறது, இந்த கர்ப்பத்தை தேடுது, மிருக கர்ப்பத்தை தேடுது, எப்படியோ வந்துகிட்டே இருக்கு. இது வேகம், அந்த வேகத்தை கெடுத்து ஆண்டாராம் யாரு, பரம்பூர் சிவபெருமான். யாருக்கு, மாணிக்கவாசகர். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, அங்க வேந்தனாக இருப்பது எது, ஆன்ம உணர்வு, ஒரே இருப்பு, சைலன்ஸ், ஸ்டில்னஸ், நிறைய ஆன்சர்ஸ் இல்லை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. இங்க உலகத்துக்கு புத்திக்கு தான் கோடிக்கணக்கான ஐயோ அது நல்லது எனக்கு போயிடுச்சு, அவன் எடுத்துட்டானா இவன் எடுத்துட்டான், அவனுக்கு கிடைச்சது நல்லதா இருக்குமோ அப்படி இப்படின்னு ஏற கிடைச்ச பிறகு கூட ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும். எதற்கும் எதற்கும் விவஸ்தை கிடையாது. வேகம்னால என்ன அர்த்தம், தாரதமியம்னு வாங்க, வித்தியாசமே இல்லை, யானையும் பானையும் ஒண்ணு, நுணுக்கமே கிடையாது. ஒரு வைரத்தை கரெக்டா கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் கண்ணாடி கல் எடுத்த உடனே கண்ணாடி கல் தெரியும், எடுத்த உடனே அதுல ஏதானும் வைரம் இருக்கான்றதும் தெரியும். சாதாரண மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணாடிகள்லாம் வரின்னு போவான் லட்சம் லட்சமா கூப்பிட்டு. அதை போல இருப்பது வேகம், அது போல இருக்கிறது புத்தி சாமர்த்தியம். டப டப டபடப்பான்னு தியரியில சூப்பரா பேசுவாங்க, ஆறு விதமான குழப்ப ஞானிகள்லாம் இருக்காங்க இங்க, பேசுறதெல்லாம் பார்த்தா சாதாரண மனுஷன் பார்த்து எதுக்கு இவன் இருக்கிற பயத்துக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்றோம், அந்த நமஸ்காரத்துக்காண்ட அவர் இன்னும் குருட்டுத்தனம் இன்னும் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடும். இது செயின் ரியாக்ஷன், இந்த மாதிரிலாம் கிடையாது. உணர்த்தவர் சொல்லி ஃபர்ஸ்ட் விவேகிகள்ன்றது வந்து இனம் பிரிச்சு பார்த்துடுவார், இவன் தேடுறானா இல்லையா, உங்களுக்கு ஆன்மத்தாங்க இருக்குதுனால தான் இந்த கேள்வியே வருது. விவேகம்னா என்ன, சற்பொருள் என்ன,
சதா இருக்கும் பொருள் என்ன? அந்த உறக்கம். அப்படின்னா இந்த நானுன்னு சொல்லிக்கிறேன் எழுந்து உணர்ச்சி, எண்ணம், உடம்பு, மூச்சு விடுறது, நல்லது கெட்டதுலாம் சொல்லுது இல்லையப்பா. நீ ஷாக் ஆனாலும் பரவாயில்ல, இல்லைப்பா நீ இந்த ஷாக்கை வாங்கி தான் தீரணும் அப்படின்னு அசத்தியத்திலேருந்து சத்தியத்தை காமிப்பார், இல்லாத பொருள்லேருந்து உள்ள பொருளை காமிப்பார். அது தோற்றம் எடுக்கலைன்னாலும் வடிவம் பெறலைன்னாலும் அது உண்மைப்பா, அதை நீ உனக்குள்ள தான் தேடணும்னு வழியும் கொடுப்பார். சத்பொருள் இது வந்து ஜடப்பொருள், அது அறிவு பொருள் வாழ்ந்த உறக்கம். இது வந்து துக்கம், சதா வந்து ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு உடம்பு அசைவுகளும் செய்பவனாக கர்த்தாவை உருவாக்கி அதில் கிடைக்குது கிடைக்கல மாற்றாம் மாட்டுது இப்படி போய்கிட்டே இருக்கான். அதனால இது துக்கம், அது சகஜமாகவே ஆனந்தம், சைலன்ஸு ஸ்டில்னஸ், அடுத்த ஒரு உணர்ச்சி இல்லை, அடுத்த எண்ணம் இல்லை, ஆனந்தமாக ஆரம்பமும் ஆனந்தம், நடுவும் ஆனந்தம், முடிவும் ஆனந்தம். இங்கே எங்கேயுமே லெவலேசம் கிடையாது, ஆரம்பம் ஆனந்தம் போல இருக்கும், நடுவுலேருந்து இமீடியட்டாக ஆரம்பிச்சிடும் பிரச்சனை, மயக்கம். ஸோ ஒன்றை பெரிதாக பார்க்கும் மயக்கம் அவனை விட்டு விலகவில்லை. இந்த புத்தி தெளிவு, இந்த சுத்தி கிடைப்பதற்கு சதா சத்சங்கம் கேட்கப்பட வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை நேற்றுக்கு சொன்னீங்கல்ல, அதே போல் கேட்கப்படும் எங்கேயும் விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தை புரியாமல் நான் அடுத்த லைனுக்கு போக மாட்டேன்னு திருப்பி 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 போட்டு பார்த்து கேட்டுட்டு இங்கேயும் வந்து கேட்டுணும், போட்டு உடைச்சிட்டு தாண்டா. எனக்கு ஆன்ம ஞானத்துக்கு மொத்தம் லேசம் சந்தேகம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அற்புதமாக கேட்டாங்க பாருங்க செல்வி, நீங்களும் நிதி கேட்டீங்க, எல்லாருமே அப்படி போட்டு உடைங்க, கடையை உடைச்சி வீட்டு மனசு பூரா இந்த இது போயிட்டே இருக்கணும். இந்த மெருகேறுதல், சித்த சுத்தி அடைதல், இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், 24 hours நடக்கணும். அது இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மடுக்கு போகும், சரியா? ஸோ இதுதான் வந்து புத்திக்கு விவேகத்துக்கும் புத்தினா வேகங்க, அது உண்மையே இல்லை. அந்த சைடே போகணும், அந்த சைடே போகணும், நிறுத்துறது தான் விவேகம். புத்தினுடைய வேகத்தை என்ன உணர்ச்சி, ஒன்றும் வேணாம் பேசாமரு, ஒரு ஆணையும் முடங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் வரதே வந்து சுபாவாசனை முடிச்சுட்டா தான் வர முடியும். அது விவேகம், அங்கே வந்து நல்லதெல்லாம் மங்களங்கள்லாம் கூட போகிறது அர்த்தம்.